ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். அண்ணன் நான் தான் உங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இன்றைக்கி ஜேகே ஃபிஃப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். சரிவா, நம்ம ஸ்டேட்டாக ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். அண்ட் தென் நேற்று வந்து என்கிட்ட பர்த்டே, எனக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று எனக்கு சத்தியமாக டைட் ஷெட்யூல், ஸோ வந்து என்னால் ஃபோனே எடுக்க முடியல அவ்வளோவா. தென் நைட்டு தான் வந்து பார்த்தேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ கேட்டிருந்தாங்க அப்படின்னு. ஸோ நான் இன்றைக்கி வந்து அந்த ஒன் ஷாட் வந்து போட்டுறேன்டா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒன் ஷாட் வந்து வந்துடும். நீங்கள் வந்து 7 ஹஸ்பண்ட் அண்ட் 7 கிட்ஸ் அப்படின்னு வச்சு போட சொல்லியிருந்தீங்க. சரி, போட்டுறேன். ஓகேவா? சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இதில் வச்சுட்டு போனால் நம்ம ஜேகே வந்து உங்ககிட்ட பேசிட்டு உங்கள் தலையை வந்து தட்டி கொடுத்துட்டு போயிருப்பான். இந்த சீனை வந்து அந்த வில்லி இருப்பாள்ல, அவள் வந்து பார்த்துருந்துருப்பா. சரி, வில்லி கொஞ்சம் ஓவராக இருக்கோ. சரி, ஏதாவது பேர் வைப்போ அவளுக்கு. என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, டேன், டேன் வச்சுக்கலாம். அவள் பேர் டேன் வந்து பார்த்துட்றா. அவள் வில்லியெல்லாம் வரமாட்டா, சும்மா ஒரு கேரக்டர். ஓகேவா? டேன் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தென் பயங்கர கோபமாகவும் இருக்குது உங்கள் மேலே. கஷ்டம் வந்து இவ இங்கே வந்து ஒரு 1 இயர்கிட்ட இருக்கா. ஜேகே இதுவரையும் அவ்வளோவா அவளை தொட்டு கூட பேசினது கிடையாது. இன்றைக்கி உங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறான், ப்ளஸ் தலையை வேறு தட்டி கொடுத்துட்டு போகிறானா. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ஜலசியாகவே இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எதுக்கடா அந்த பிள்ளை நம்மளை எப்படி பார்த்துட்ருக்குன்னு. ஏன்னா அவள் சாப்பாடு வாங்குறதுலேருந்து அவள் டேபிளில் போய் உட்கார்ற வரையும் உங்களை முறைச்ச மாதிரியே தான் வந்து போயிட்டுருக்கான். அவள் கூட வந்து 2 ட்ரைனீஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் பார்க்குறீங்க அடிமாரி, அவள் எதுக்கடி நம்மளை எப்படி பார்க்குறா அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சுக்கிட்டே ஒன்று சொல்கிறீங்க. எவத்தலை அப்படின்னு கேட்குறா. அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்டில் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவளும் பார்க்குறா. பார்த்தா உங்களை வச்சுட்டே அவள் சாப்பாடை சாப்பிட்றா பாருங்க. அவ்வளோ கோபம் தெரியுது அவள் கண்ணில். தலை எதுக்குன்னு தெரில, தலை உனையவே அப்படி திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. திங்கிற மாதிரி பார்க்குறாளா, வெட்டி காக்காய்க்கு போடுற மாதிரி பார்க்குறாளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது தலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. இதை வந்து நீங்கள் தமிழில் பேசுகிறீங்களா? அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றும் புரியல. அதாவது நம்ம ஷைன் இருக்கால, நான் சொன்னல அவங்க ரூம்மேட் 3வது ஒரு பொண்ணுன்னு, அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றும் புரியல. என்னது உன்னி அப்படின்றா. ஐயோ, இவ வேறு உன்னி பண்ணின்ட்டு. ஒன்றும் இல்லை, சும்மா ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த இடத்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இல்லை, ஏதோ இருக்குது, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்களும் அப்படியே ஆப்போசிட்டில் வரேன், அந்த லூஸு நம்மளே வச்சக்கணுவாங்க பார்த்துச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ, டேன் உன்னியா? நீ யாரனாலும் உன்னி பண்ணின்னு சொல்லுவியோ? ஆமாம், இருக்கிறதுல எல்லாருமே என்னை விட மூத்த பசங்களில் நான் தான் லாஸ்ட்டு மக்னே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. கியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவள் கண்ணை தந்து கிளி வைக்கிறீங்க. ஐயோ உன்னி, சும்மா இருங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்றா. பாரா, உனக்கு கூச்சம்லாம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே அவளை கேன்சல் பண்ணி வச்சுக்கலா. திடீர்னு ஏ ஷைன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. என்னன்னு பார்த்தா அந்த டேன் தான். என்ன, எப்போவுமே எங்கள் கூட தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன், இன்றைக்கே நான் அங்கே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. நீங்கள் எப்போவுமே உங்க கூட உட்காந்து சாப்பிடணும், என்ன ரூல்ஸாக என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதாவது இங்கிலீஷில் தான் சொல்கிறீங்க, அந்த டேனுக்கும் இங்கிலீஷ்லாம் தெரியும். அவள் வந்து சொல்கிறா, ஷைன் என் ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ அவள் எங்களுக்கும் ஃப்ரெண்டு, நீ இப்படி அதிகாரம் பண்ணிச்சுன்னு வையன் என்ன பண்ணுவேன் நினைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஷைன் நீ எந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிருக்கிறா. ஷைன் நீ உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கையை வந்து தட்டி விடுறீங்க. தென் நம்ம டேனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துடுது. என்ன, இன்னைக்கு தானே வந்த, உன்னோட நாங்கள் சீனியர்ஸ், கொஞ்சமாதிரி மரியாதை கொடு. நீ என்னோட 1 வயசு சின்ன பொண்ணு, 1.5 ஆரஞ்சுன்னா எவனும் கேட்க மாட்டான், போயிருப்ப சாம அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. எஸ் நம்ம டேன் வந்து உங்களோட 1 வயசு சின்ன பொண்ணு தான், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ச்சா. ஏன் தெரியாது நினச்சியா, போப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. தென் ஷைன் நீ வரப்போறியா இல்லையா? இல்லை உன்னி, இவங்களுக்கு இடத்தெல்லாம் சுற்றி காட்ட சொல்லி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா ஷைனு. நீ இப்படியே இரு, எங்கள் கூட இனிமேல் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்களே அவங்க கோச்சிட்டு வந்து போகிறாங்க. போ, நீ பேசலாம் அவள் காட்டில் நம்ம மழையாக வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இல்லை மச்சா, பெரிய பஜாரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மதியோட சவுண்டு. ஆமாண்டா மச்சா, பஜாரிக்கே டஃப் கொடுப்பாவோளை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஷைன் வாட் டு யூ மீன் அப்படின்ச்சா. அதெல்லாம் உனக்கு தெரியாது,
வாவா அப்படின்ற மாதிரி வந்து எந்திக்கிறீங்க கரெக்டாக. தென் பேங்க் பிடி வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சிசிடிவியில் வந்து பார்த்துருப்பார் நம்ம ஷைன் டேன் சண்டை போட்டது, தென் நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டதுன்னு சொல்லிட்டு தென் எல்லா கேர்ள் ட்ரெயினையும் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மொத்தம் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் சரியா, நீங்கள் இந்த ஆள் இதுக்கு எப்போ கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஷைன்ட்டை கேட்குறீங்க. தெரியலையே இவர் இப்போலாம் கூப்பிட மாட்டாரே நைட் டைமில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இவ்வளோ சொல்கிறான். சரி வா எங்கே போகணும் சொல்லு எங்கேயாவது போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. ஆ ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறான். தென் அந்த டான் கேங்கும் வருது, தென் எக்ஸ்ட்ரா 2-3 பேரும் வந்து வர்றாங்க. தென் நீங்களும் அப்படியே போயிட்டு டோரை வந்து நாக் பண்ணிட்டு மேகமேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பேங்க் பிடி வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்களாம் ஃபஸ்ட்டு வந்து போகிறீங்க, தென் நம்ம டான் வந்து செகண்ட் வந்து வந்துட்டுருக்கா. தென் நெக்ஸ்ட்டு எல்லா ட்ரெயினையும் வந்து 10 பேர் வந்து வந்துட்டீங்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ பார்த்துருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து மதியை பார்க்குறீங்க. தலை கன்ஃபார்ம் பார்த்துருக்காப்புல உங்கள் பாரு சிசிடிவிலாம் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. ஒன்றும் இல்லை சும்மா கேர்ள்ஸ் ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து மதி சொல்கிறான். அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்றாரு. பொறுமையாக தான் பேசுகிறார், ஏன்னா நம்ம பேங்க் பிடி வந்து ட்ரெயினிஸ்கிட்ட கொஞ்சம் பாசமாக தான் வந்து நடந்துக்கு வரோம். தென் நம்ம டன் ஒன்றும் இல்லை ஷைனை எங்கள் கூட சாப்பிட கூப்பிட்டோம் அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீ சாப்பிட கூப்பிடலையே, அவளை பிடிச்சி புள்ளி பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம பேங்க் பிடி புள்ளி பண்ணிங்களா அப்படின்றாரு. இல்லை பொய் சொல்கிறா. தப்பாரு நான் உன்னோட ஒரு வயசு மூத்த பொண்ணு, அவ்வாவன் பேசுகிறவள வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டான் கிட்ட டான் வந்து உங்களை முறைச்சிட்ருக்கா, கொஞ்சம் நோண்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க. கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு, ஐயோ இந்த ஆள் வேறு இருக்கானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டே நம்ம பேங்க் பிடி வந்து பார்க்குறீங்க. என்னாச்சும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், இன்னோட இப்பெல்லாம் பண்ணாதீங்க டான், அவங்களும் உனக்கு ஃப்ரெண்டு தான், புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கணும்னு உங்ககிட்ட நான் சொல்லித்தரலையா, எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே இருப்பேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கீழே தலையை குனிஞ்சிக்கிறா. ஓகே லாஸ்ட் வார்னிங், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தென் நீங்கள் மட்டும் வருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் 3 பேரையும் சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு அம்மா மட்டும் இருக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. எல்லாம் பேங்க் பில் அங்கிள் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷைன் வந்து சொல்கிறான். ஷைன் எனக்கு தெரியும், இருங்கன்னா இருங்க போங்க, மற்றவங்கள்லாம் போங்க, உங்கள் டாங் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்க வந்து போயிடுறாங்க. நீங்கள் வாட் அப்படின்றீங்க. நம்ம பேங்க் பில்லி என்னென்னு சொன்னால் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாக்லேட் பாக்ஸ் வந்து எடுக்கிறாரு. நீங்கள் ஐயா சாக்லேட் அப்படின்ற மாதிரி இப்போ மூஞ்சியெல்லாம் அப்படியே 1000 வாட் பல்ப் மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேங்க் பில்லி சிரிச்சுக்கிட்டு சாக்லேட் நான் அவ்வளோ பிடிக்குமோ அப்படின்றாரு. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை நீச்சிங்க. அவர் இந்தா உனக்கு தான் வாங்கினேன், ரொம்ப அவசரப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்கள் தேங்க்யூ இப்போ நான் போகலாமா அப்படின்றீங்க. அப்போ எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தென் அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேருக்கும் எடுத்து வந்து கொடுக்குறாரு. யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. தென் புது இடம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், இதுவும் நல்லா ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எது தெரில அந்த பொண்ணு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா, ஸோ அதை வேறு பேத்துறதும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் நம்ம ஜேகே வந்து இதை உள்ளே உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கான். ஆஃபீஸ் ரூமுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும், மீட்டிங் போடுற ரூம் மாதிரி, அங்கே தான் வந்து ஜேகே வந்து இருப்பான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து இருக்கான். அவனுக்கு சிரிப்பாக தான் வருது அவங்க சண்டையெல்லாம் கேட்டு. தென் அந்த ரூம்லேருந்து நான் வந்து எந்திரிச்சு வந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கல, ஐயா சாக்லேட் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணிச்சிங்க அங்கேயே. ஏ டோமில் போய் சாப்பிட வேண்டியதானே, அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி வா செம்மையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தின்றுட்டுருக்கேங்க கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு. தென் நம்ம ஜேகே வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். பேங்க் பேடுக்கு சம்மாச்சரியம், இவனோட அப்படி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி. தென் அந்த 2 ட்ரைனிஸும் நம்ம ஜேகேவை பார்த்து பாவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் கண்ணு மூடி நல்லா ஃபீல் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் தின்றதை பார்த்தே ஜேகேக்கு எச்சு அந்த லெவலுக்கு ஃபீல் பண்ணி தின்று வச்சுக்கிங்க. வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கண்ணை வந்து நிமிந்து பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜேகே என்னடா அது அப்படின்ற மாதிரி ஹாய் அப்படின்ற மாதிரி கை காட்சிங்க. உங்கள் கையிலாம் சாக்லேட்டாக ரொட்டி இருக்குது. தென் நம்ம ஜேகே என்னடி சிற அப்படின்ச்சான். நீங்கள் சீனியர் ஒன்றும் இல்லையே அப்படின்றீங்க. நம்ம ஜேகே ஓ அப்படியா
சரி சரி, சின்ன குழந்த மாதிரி தின்னாமல் உனக்கு 18 வயசு ஆச்சு, அந்த மாதிரி தின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உங்கள் உதட்டில் வந்து உதட்டுக்கு ஓரமாக வந்து இந்த சாக்லேட்லாம் வந்து ஒட்டியிருக்குமா, அதெல்லாம் அவனோட கையாலே வந்து சரி பண்ணி விட்டுறான். நம்ம பேங்க் பீடுக்கு ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான டைப்பாக, சரி ஜேகிட்ட அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு விடுறாரு. என்ன ஒரே இருதா, தண்ணி குடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் என்னோட பேங்க் பேடிகிட்டே எப்படி எகிறோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. தென் நம்ம பேங்க் பேடி, சரி சரி சிசிடிவிலாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணு ஜேகே, ட்ரைனீஸ் அவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போ நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஸ்டில் வந்து தொடச்சிட்டு தான் இருக்கா அவங்களுக்கு, நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தென் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் தலையை வந்து தட்டி கொடுத்துட்டு போகிறோம். நம்ம ஷைனுக்குமே சமாச்சிடும், ஏன்னா இருக்கிறதுல மக்னே அவ தான், அவகிட்ட வந்து பேசுவான். ஆனால் இந்த மாதிரி எதுவும் தலையை தட்டி கொடுக்குறது கேர் பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லை, என்னம்மாயா அப்படின்றதோடு நிப்பாட்டிக்கிடுவான். உங்ககிட்ட இவ்வளோ கேர் பண்ணிச்சான், தென் க்ரீட் பண்ணிச்சான் அப்படின்ற போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. தென் மதியை பார்த்து, என்ன உனக்குமா நீ தின்லையா, நான் டோமில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வலியுது அவளுக்கு. சரி பாய் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு தென் திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் இப்போ தான் ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே யாருக்கும் தெரியாமல் இந்த சைடாக திரும்பி விங்க் பண்ணுறான். உங்கள் ஐசலாக வேடாகுது என்னடாகுது அப்படின்ற மாதிரி தென் சிரிச்சுக்கிட்டே வந்து போயிடுறான் வெளியே. தென் நம்ம பேங்க் பிடி, ஆ ஓகே கேர்ள்ஸ் போங்க டோம்க்கு போங்க, நாளைக்கு ட்ரைனிங் வேறு இருக்குது, தென் டயர்டாயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்களும் ஆ ஓகே பாய் அப்படின்ற மாதிரி ஷாக்லே வந்து போகிறீங்க. ஏ ஆ ஓ சாக்லேட் வேணாமா, ஓ சாக்லேட் சரி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்டில் வந்து ஷாக்லே இருக்கீங்க. தென் அப்படியே டோமுக்கும் நடந்து போயிடுறீங்க. தென் அங்கே போயிட்டு தான் கொஞ்சம் ஐயோ என்ன இப்படி பார்க்குறோம், இனிமேல் அவனை பார்க்கவே கூடாது, சே அந்த ஐஸை பார்க்கும்போது எனக்கே பக்க பக்க பக்கன்ருக்கு. அவள் தலை தட்டி கொடுக்க தட்டி கொடுக்க என்ன ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் எகிருது அப்படின்ற மாதிரி புலம்புறீங்க, தமிழில் புலம்புறீங்க. ஷைனுக்கு வந்து ஒன்றும் புரியல, உண்ணி 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 ஜெக்கே இப்போல்லாம் யார்ட்டையும் பேசி நான் பார்த்ததே இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் அப்படியே பேசுகிறாரு, ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் ஒன்றும் இல்லை போ அப்படின்ச்சிங்க. இல்லை இல்லை ஏதோ இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் நினைக்கிறேன் டேன் அக்காவுக்கு இதுதான் புகையுது போல். ஏன் அவங்களுக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும், அவங்க பயாசே ஜேகே தானா, பயாசுனா க்ரஷ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆ சரி அவங்க பயாசே ஜேகே தானா, என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க இங்கே வந்ததே ஜேகேக்காக தான், அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்படி ஜேகே உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓ இதா விஷயமா, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்கள் ஈவில் மைண்டில் ஒரு பிளான் போட்டிங்க. போச்சு சொல்லிட்டாளா, வேணும்னே பண்ணுவாளே இவ அப்படின்ற மாதிரி மதி வந்து யோசிச்சுட்ருக்கா. தென் சரி போய் தூங்குங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்து தூங்கிடுறீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைனிங்க்கெலாம் வந்து போகிறீங்க. நம்ம ஷைன் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இத்தனை மணிக்கு இந்த ஷெட்யூல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் வந்து சொல்லிடுச்சுக்கா. நாங்கள் எப்போ ஸ்கூல் போகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க, இதை நீங்கள் பேங்க் பிடிட்டு தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. தென் அந்த சைடு கரெக்டாக பேங்க் பிடியும் வந்து கிராஸ் பண்ணுறாரா. ஏ பீடி பீடி அப்படின்ச்சிங்க, இன்னது பீடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சிரிப்படக்க முடில. அங்கே தானே என்னென்னு தெரியாதுல்ல, நமக்கு தானே தெரியும் அப்படின்னு என்னென்னு. அவன் பேங்க் பிடியும் திரும்பி பார்த்துட்டு என்னையா அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாங்கள் ஸ்கூலுக்கு எப்போ போகிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஓ ஓகே ஓகே ஸ்கூல் அட்மிஷன் போட்டிருக்கேன், நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு யூனிஃபார்ம்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்துடும், அதுக்கடுத்து நீங்கள் ஸ்கூல் போகலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் வந்து நான் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஓகே ஃபஸ்ட் கிளாஸ் என்னது டான்ஸுன்னு சொன்னால் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவர் வந்து உங்கள் ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டு போகிறாரு. தென் என்ன ஆளாளுக்கு தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷைனுக்கு தோணுது. ஏன்னா எவனுமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க மற்ற ட்ரைனிஸ் கிட்ட. உங்கக்கிட்ட எப்படின்னா நீங்கள் உங்களோட ஆடிஷனில் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துருப்பீங்க எல்லாத்தையும், அதனால எல்லாருக்குமே உங்களை பிடிக்குது. தென் நீங்கள் போகிற வழியெல்லாம் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் ஹை லெவல்ஸில் இருப்பாங்களா அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம், ஏய் இந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க.
உங்களுக்கு தெரில எது கூட அப்படி கேட்குறீங்கன்னு. ஏன்னா நீங்கள் ஆடிஷன் பண்ணி இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பாங்க, செம காமெடியாக இருந்திருக்கும், தென் நீங்கள் செம டேலண்டடாகவும் இருந்திருப்பீங்கல்ல. ஸோ இந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு தானே சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. தென் நேரில் செம்மையாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி அங்கே எல்லாருமே கல்யாணவங்க அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. மோஸ்ட்லி இல்லை, மொத்தமாகவே இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் கல்யாணம் ஆனால் தான் வேலையே பார்க்க முடியுமா? ஏன்னா எதுவும் அந்த அஃபேர் பிரச்சனைலாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு ரூல்ஸு, என்ன கருமமோ. தென் நீங்களும் எல்லாருக்கிட்டையும் பவ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. தென் இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அதான் வந்து இவங்க அவுட்ஃபிட். தென் நீங்கள் டான்ஸ் அந்த ப்ராக்டிஸ் ரூம்குள்ளேயும் வந்து என்ச்சாரீங்க. தென் எல்லோரும் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க, நீங்களும் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரீ ஸ்டைல் அதெல்லாம் வந்து காட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஆடுறீங்க, செம்மையாக ஆடுறீங்க. இப்படி ட்ரைனிங் எடுத்தவங்க கூட இந்த லெவலில் பர்ஃபெக்டாக அந்த கட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பாராட்டெலாம் வந்து வாங்குறீங்க. இதுவும் அந்த டான் பொண்ணுக்கு வந்து பிடிக்கல. தென் வந்து மொதல் நாள் எல்லார் மனசையும் கவர் பண்ணுறான்னு உங்கள் மேலே வந்து சரி புகச்சலாக இருக்குது. நீங்கள் அதை வந்து நோட் பண்ணுறீங்க, அதுவும் ஜாலியாக இருக்குது அந்த பொண்ணை வெறுப்பேற்றுறது உங்களுக்கு, அப்படின்னா சந்தோஷம் தெரில அதில். தென் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து அந்த ப்ராக்டிஸ் ரூமில் வந்து நீங்கள் வந்து எப்போ முடியல அடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துட்டுருக்கீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த்தில் எவால்வேஷனில், ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துச்சுக்காங்க. நீங்கள் மூணு பேருனா அதில் வந்து டான்ஸ் டீமு ஆடணும். யாருன்னா நீங்கள், மதி, ஷைன், ஓகேவா? அந்த மூணு பேருந்தான் ஒரு டீமு. தென் இன்னும் ரெண்டு டீம்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தனி சாங்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து இதான் நீங்கள் ஆடப்போகிற சாங்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தென் கொஞ்சம் கொஞ்சம் பழகிருக்கீங்க. ஏ, மறுபடியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி வந்து மதி கேட்குறா. ஓ, என்னால் சத்தியமாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் படுத்திருக்கீங்க. அந்த ரூமில் நீங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து தனித்தனி ப்ராக்டிஸ் செக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டாங்க, சரியா? தனித்தனி ப்ராக்டிஸ் ரூம்லாம் இருக்கும். இந்த ரூமில் வந்து நீங்கள் மூணு பேர் மட்டும் இருக்கீங்க. தென் உங்கள் டான்ஸ் டீச்சர், ஓகே நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் டீச்சர் தான் வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதுவும் படுத்த மாதிரியே தலையை மட்டும் நிமிந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம ஜேகே. தென் எந்த சின்றீங்க அவனை பார்த்தோன்னே. தென் பாவ் பண்ணுறீங்க. நம்ம ஜேகே என்ன புதுசாக பாவெலாம் பண்ணுச்ச அப்படின்ச்சான். ஓ, இப்போ தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தென் நீங்கள் எந்தெந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் உனக்கு சீனியர், உங்களை செக் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஜேகே சொல்கிறான். நீங்கள் ஓ ஓகே அப்படின்ச்சிங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எப்பப்பா இருப்பா, இப்போதே முடித்தோம், ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் விட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஷைனுக்கு சமாச்சரியம். உன்னி இவ்வளோ பேசக்கூடாது அப்படின்ச்சா. ஏன், நான் உள்ளதை தானே சொன்னேன், இப்போ தானே முடித்தோம். இல்லை உன்னி, அவங்க சீனியர், அவங்க சொன்னால் நம்ம ஆடி காட்டி தான் ஆகணும், அதுக்காக நம்ம என்ன மிஷினா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகேக்கு இதெல்லாம் நல்லாவே கேட்குது. ஓகே ஓகே, ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் அங்கே இருக்க ஒரு டேபிளில் ஏறி உட்காந்துட்டு ஃபோன் ஓடிட்டுருக்கான். நீங்கள் அப்பாடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் படுத்துக்கிறீங்க. நம்ம ஜேகேக்கு வந்து ஃபோனில் கண் இல்லை, உங்கள் மேலே மட்டும்தான் கண் இருக்குது. தென் உங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்து அப்பப்போ ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறான். எதுக்கு நான் அவனுக்கே தெரில, யோசிக்கிறான் நம்ம எதுக்கு இப்போ எப்படி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. தென் இந்த பார்ட் இங்கே முடிகிறது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். பாய்.